ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அண்ணனூர் இந்திய தேவசேவின் சார் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 10வது மாதம் 22வது தேதி வெள்ளிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கல்வித்தை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோபு 4வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? விழுகிறவனை நிற்க பண்ணுகிற தேவன். தன் வார்த்தைகளால் என்ன செய்கிறவர்? நிற்க பண்ணுகிறார். விழுகிறவனை தம்முடைய வார்த்தையினால் நிற்க பண்ணுகிற தேவன். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா, லேலுயா ஸ்தோத்திரம். விழுந்து போவனோ, மடிந்து போவனோ, செத்து போவேனோ, விளைக்க மாட்டானோ, நஷ்டம் வந்துருமோ, ஸ்தோத்திரம் அழிந்து போகணும், இதெல்லாம் இந்த நெகட்டிவ் திங்கிங் அப்படியே மாத்திருங்க. என்னை நிற்க பண்ணுகிற கர்த்தர். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, அலையிலுயா. என் ஏசு என்னை நிற்க பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர் என்னை நினைச்சுவார், நிற்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். ஆமேன். என் குடும்பத்தை நிற்க பண்ணுவார். என் தொழிலில் என்னை நிப்பாட்டுவார். என் வேலையில் என்னை நிறுத்துவார். அலையிலுயா. சங்கீதக்காரன் அற்புதமாக சொன்னான் பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம். 40வது சங்கீதம் நான் வாசி 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. 40வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸ்தோத்திரம். அது அவன் இவ்விதமாய் சொல்வது எதுக்கு அப்படி சொல்றான்? கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் பாக்கியவான் என்று சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, 2வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. இப்ப ஆண்டவர் என்ன வேலை பார்க்கற பார்த்தீங்களா, நம்மை நிற்க பண்ணுவதற்கு நம்முடைய கால்களை உறுதிப்படுத்துகிறவர். ஸ்தோத்தர். இன்னொரு வகையில சொல்ல போனா ஒரு ஆசாரி பணியை செய்வார். இந்த மரம்லாம் கிடுக்கிட்டு ஆடும் சில கால்கள். நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பந்தல் போடுவாங்க. பந்தல் போடும்போது கம்பை ஊன்னா கிடுக்கிட்டு ஆடும். சுற்றி மண்ணும் கல்லும் போட்டு 4 இருக்கிட்டாங்க அப்படின்னு செம்ம நிற்கும். எத்தனை நாள் ஆனாலும் ஸ்தோத்திரம். அதனால் இந்த வார்த்தை இந்த அனுதின கண்களை கேட்டுக்கொண்டிருக்கும் போது என் வாழ்க்கையில் நான் விழுந்துருவோம் போல தெரியுதுயா. நான் வந்து வாழ்க்கையில் தோத்துருவோம் போல தெரியும். ஊழியம் ஒப்பிடாது போல. நான் ஊழியத்தை விட்டு விளையிற வேண்டியதான். நிற்க முடியலை என்னால். இந்த வியாபார போட்டியில் என்னால் நிற்க முடியலை. ஸ்தோ என் குடும்ப பிரச்சனை ஒப்பிடாது. ஸ்தோத்திரம். கடந்த நாளுக்கில் யூடியூப்பில் பார்த்தோம் இல்லையா, நான் எவ்வளவோ என் மனைவி குடும்பியை சகித்து பார்த்த முடியும், செத்து போனான். நீங்கள் போயிடாதீங்க. நம்மை நிற்க பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் பேர் இயேசு. லேலுயா. இந்த வார்த்தையை கேட்குற உங்களை நிற்க பண்ணுவார். உங்கள் பிள்ளைகளை நிற்க பண்ணுவார். அவருடைய வார்த்தையை நம்பினா போதும். பைபிளை நம்பினா போதும். இந்த வார்த்தை வாஸ்தா போதும். இந்த வார்த்தை நேசி நிற்க பண்ணும் பாருங்கள். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆதியாம் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் வார்த்தை பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தையினால தான் எல்லாம் நிற்கிது. ஆளினால் ஸ்தோத்திரம். வானத்தை உண்டாக்குறாரு, நில் அப்படின்னார், நிற்கிது. ஆகாய விரிவாக உண்டாக்குறாரு, அப்படியே இடம் பெயராம ரைட்டு. சூரியனை படைத்தார், நில் நிற்கிறது. அதுக்கு என்ன ஃபவுண்டேஷன் போட்டு ஸ்தோத்திர பில்லர் போட்டு ஆண்டவர் எழுப்பிச்சு ஒன்றும் கிடையாது. சூரியன் அங்கே நில்லுனார், சந்திரன் அங்கே நில்லுனார், நட்சத்திரம் எல்லாம் தொங்கிட்டு கிடக்கு. அவளை எப்படி நிற்கிது? அவருடைய வார்த்தை. சமுத்திர தண்ணியெல்லாம் ஓரம் போ அப்படின்னாரு, ஓரம் போயிட்டு இங்கே நெல் இதுக்கு மிஞ்சி வராத அப்படி சொன்னார். இன்றைக்கி அவர் சொல்ல ஆகும் கட்டளையோட நிற்கும். ஸ்தோத்திரம். நிற்கிது. மலை பாறைகளாம் பார்த்தா உருண்டு விழுத மாதிரியே இருக்குது, ஆனால் நிற்கிது. அவர் நிற்க வச்சிருக்கிறார். ஒரு அறையிலே சொல்லுங்கள், காற்றுக்கு பண்டைய சாலையை உண்டாக்கி நிறு. நான் சொல்லும் போது அடி. அதான் வேத்தவாசிக்கு அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. செல்ல பாருங்கள், ஒரு இலை கூட அசையப்பட்டுக்கியா அப்படிங்கிறோம். எதுக்கு? அவர் நிற்க வச்சிருக்காரு, நிற்கிது. சில நேரம் அவர் சார் ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாரு. ஆடி காற்று அம்மியும் பறக்க முடிப்பாங்க. அப்போ ஓப்பன். அப்போ அவருடைய வார்த்தை இன்றைக்கி ஆண்டவர் அந்த 100 பேர் சொன்னாங்க இல்லையா, ஒரு வார்த்தை சொல்லியா ஏசப்பா, ஒரு வார்த்தை நீர் சொன்னால் போதும். ஒன்று என் வீட்டுக்கெலாம் வர மாட்டேன். நானே ஒரு 100 பேருக்கு தலைவனாக இருக்கேன்.
என் வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. அந்த சராசரங்களை உருவாக்கிற உம்முடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது. ஒரு அலையிலேயா சொல்லுங்க, அலையலுயா ஸ்தோத்திரம். எல்லாம் அது அந்த இடத்துல நிற்கிறது. அந்த தேவன் நம்மை நிற்க வைக்க மாட்டாரா? வானத்தை பாருங்க, ஒரு நட்சத்திரம் பூமியை காட்டில் 8 மடங்கு பெரியது என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர் சொல்லுவோம். பூமியே நம்ம பார்க்கல, இந்த பூமியை காட்டில் ஒரே ஒரு நட்சத்திரம். நீங்கள் பார்க்கறது எல்லாம் கிடையாது. ஒரு நட்சத்திரம் 8 மடங்கு பெரியது இன்றைக்கி நிற்கிது. யார்ட்டால? அவர் சொன்னதுனால. பேர் சொல்லி கூப்பிடுவாரா, அது போகுமா? எவ்வளோ அற்புத தேவன். ஆமேன், லேலுயா ஸ்தோத்திரம். நான் விழுந்து போயிடுவேன், நிற்க மாட்டேன். அவர் வார்த்தை உங்களை நிற்கும். இந்த அனுதின கல்மழை தேர் நிகழ்ச்சியின் வாயிலாக இயேசுடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. நீங்கள் ஊழியத்தில் நிற்பீங்க, வியாபாரத்தில் நிற்பீங்க, படிப்பில் நிற்பீங்க, வேலையில் ஆண்டவர் உங்களை நிற்க பண்ணுவார், தொழிலில் நிற்க பண்ணுவார். ஆமேன். உங்களுடைய உள்ளத்தில் இல்லத்தில் எல்லா இடத்துலையும் சமாதானத்தை தருவார். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற அவன். இளைஞர் இலைப்பிறந்து சோர்ந்து போவார்கள். வாலிபர் இடறி உடைய கத்திற்கு காத்திருக்கிறவர்களோ புது பல அடைந்து. இந்த நாளிலே ஸ்தோத்திரம், தேவனை நாம மகிமைப்படுவதாக. புதிய பலனை தந்து நம்மை நிற்க பண்ணுகிறவர். நான் 850 தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாய் கர்த்தரே தெய்வம் என்று முழங்கினவன் எலியா. ஒருவேளை ஊழியக்காரர் இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம். பெரிய காரியங்களை செய்தவங்க இன்றைக்கி யாரோ ஒருத்தன் சொல்லிட்டான், அவன் சொல்லிட்டார், இவர் சொல்லிட்டாரு, அந்த சகோதரி சொல்லிட்டாங்க, சோர்ந்து போயிருக்கீங்களா? தைரியப்படுங்க. ஊழியத்தில் இதுவரைக்கும் நிறுத்தின ஆண்டவர் இனி விட நிற்க வைக்க மாட்டாரா? கண்டிப்பாக நிற்க வைப்பார். ஒரு ஆமே சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திர விழுகிறவனை ஆண்டவர் என்ன செய்கிறவர்? நிற்க பண்ணுகிறவர். அடுத்த நாள் இயேசபெல் எலியாட்ட சொல்லிவிட்டான், நாளைக்கு பாரு இதேமே ஒன்றை போட்டு தள்ளிடுவேன்னா சோர்ந்து போயிட்டான். ஐயோ போய் படுத்து கிடந்து, போதியா நான் செத்துருதேன், நான் போதியா நான் சாகிறேன் அப்படிங்க. ஆண்டே சாக விட்டாரா? அவன் விழுந்து போய் நினைச்சிடான், ஒப்பேரா நினைக்கான். இந்த வார்த்தை நீங்கள் அப்படி கேட்டுகிட்டு இருக்கலாம். இயேசுவை நம்புங்க, இயேசுவின் வார்த்தையை நம்புங்க. ஊழியக்காரன் அடிமை அப்படி வார்த்தைகளை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். அஞ்சனாமிலே சன்னிகரிப்பு இசைக்கா சொன்ன வார்த்தையை நம்பாதிருங்கள், கர்த்தரை நம்பாதிருங்கள். ஆனால் நம்புனாங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இன்றைக்கும் இந்த அனுதின கண்ண வார்த்தையை நம்பாமல் இருப்பதற்கு உங்கள் இதயத்தில் எத்தனையோ சூழ்நிலை உங்களை பேசலாம். பயப்படாதீங்க, கர்த்தரை நம்புங்கள், இயேசுவின் வார்த்தையை நம்புங்க, ஊழியக்கார் நம்புங்க, உங்கள் குடும்பத்தை நிற்க பண்ணுவார். ஆமே கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இயேசு தூதன் அனுப்பினார், சூடான அப்பம் தண்ணீர் சாப்பிட்டான், படுத்துக்கிட்டான். திரும்ப சூடான அப்பம் தண்ணீர் சாப்பிட்டான், எதிர்த்தான். 40 days 40 நாள் இரவும் பகலும் ஒரே பருவது வரைக்கும் விறுவிறுவிறு நடந்தான். அவனை கூட செய்ய வேண்டிய வேலையை ஆண்டவர் செய்தார். ஆனால் அவங்களுடைய குடும்பத்தையும் உடைய ஊழியத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் உள்ள ஆசீர்வாதத்தை நிற்க பண்ணி சகல நன்மைகளாக தேவனமை நிரப்புகிறான். நாம் பரவப்பிதாவே, நீர் கொடுத்த ஜீவ வார்த்தைக்காக சொல், தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்துகிற கர்த்தர், இந்த வார்த்தை கேட்கிற தம்முடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு விஷயத்தினாலே விழுகிற ஒரு அனுபவத்தில் இருந்தாலும் உங்களுடைய வார்த்தையினாலே நிற்க பண்ணி ஆசீர்வாதங்களை மேன்மை கொடுத்து நீ நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே செய்யப்படுற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வாதம். இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிள்ளை. நாளைக்கால அனுதின கல்வி நிகழ்ச்சி சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமாம்.